எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனா, இங்கே கர்த்தர் எல்லாவித சூழ்நிலைகளிலும் சூழ்நிலை விதமாய் காணப்பட்டாலும் தன்னுடைய அன்பிலும் தம்முடைய இரக்கத்திலும் மாறாதவராய் இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். எனக்கு நன்றாய் தெரியும், பல பல விதமான சூழ்நிலையின் போராட்டங்களினாலே மனதிலே ஒரு வேதனையோடு, ஒரு துயரத்தோடு, துக்கத்தோடு வெளியிலே நாம் சிரித்து கொண்டு நன்றாய் பேசி கொண்டிருந்தால் கூட உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு திகில், ஒரு பயம், ஒரு மனதில் ஒரு வேதனை. ஏனென்றால் துயரமான, துக்கமான செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பலவித போராட்டங்களோடு நிறைந்திருப்பதை நாம் அறிவோம். என்னாலும் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இருந்து அவர் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி சகல விதத்திலும் அவரால் ஆறுதல் படுத்த முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லா விதத்திலும் தேவனமே ஆறுதல் செய்வார். இதில் இசையா புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, எல்லா மனுஷரும் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு பண கஷ்டம், பணத்திலே நெருக்கடி என்று வரும் பொழுது அவர்கள் மெல்ல நம்மை விட்டு, அவர்கள் ஆறுதல் சொன்னவர்கள் மெல்ல நம்மை விட்டு அகன்று விடுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையில் சில எழுப்புகள் குடும்பத்தில் அவர்கள் கதறிக்கொண்டிருக்கிற வேலையில் எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த வார்த்தையில் இருக்கீங்க, அவர்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்ல, நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நாங்கள்லாம் அவங்கள கைவிட்டுருவோமா, நாங்கள்லாம் அவங்கள மறந்துடுவோமா, நீங்கள் இப்படி போய் துக்கப்படுறீங்க என்று எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, சற்று நாட்கள் கழித்து பாடுகளும் வேதனைகளும் தேவைகளும் வரும்பொழுது கொஞ்சமாய் மனுஷர் விலகி விடுவார்கள். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்மளே பல விதத்தில் பாடுபட்டுருக்கோம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, மெல்ல விலகி விடுவார்கள். ஆனால் தேவன் ஒருவர் தான், ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதலும் சொல்லுவார், அதே வேளையிலே ஆறுதல் செய்வார். உடைய துக்கம் முற்றிலுமாய் மாறும்படியான பாக்கியத்தை தேவன் கட்டிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நாம் 23 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 23 சங்கீதத்தின் 5 வசனம், என் சத்துருக்கு முன்பாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது என தியானித்து மாற வசனம், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன் என்று வேதவசனம் சொல்லுது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தாவீது அந்த வார்த்தையை சொல்லும்போது அழகாய் நேர்த்தியாய் பரிசுத்த ஆவியாருடைய பலத்த அபிஷேகத்தோடு நிறைந்தவராய் நமக்கும் அவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அதை வாக்குத்தத்தமாய் சொல்லி, என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம், என் ஜீவன் முடியும் இந்த கடைசி நிமிடம் வரை தேவப்பிள்ளைகளை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளை அனைவருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஐயோ எத்தனையோ காலமாய் வேதனையிலும் பாடுகளும் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேதவசனம் சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடர்ந்து வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவளை தொடர்ந்து வரும் என்று வேதவசனம். ஆகவே தொடர்ந்து வருகிற அநேக காரியங்கள் உண்டு, தொடர்ந்து வருகிற அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் மேய்ப்பராய் கொண்டு விட்டால் என் தேவன் எனக்கு மேய்ப்பராய் இருப்பார், ஆனால் என் ஜீவன நாளெல்லாம் தீமையல்ல, என் தொடர்வது சத்ரு நம்மை தொடர்ந்து வருகிறான், அது உண்மைதான், சத்ரு தொடர்வது உண்மை. ஆனாலும் என்னை அவன் தொடர்ந்து வந்தால் கூட தேவன் என் வாழ்க்கையில் உண்டான எல்லாவற்றையுமே அவன் நன்மையாக மாற்றி நன்மையும் கிருபையும்
என்னை தொடரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தருவார் என்று தாவீது சொல்கிறார். அன்பு தேவனுடைய அதே வாக்குத்தத்தத்தை தான், அதே வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஜீவனுள்ள நாள் எல்லாம், எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் உயிரோடு வாழ்ந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், தேவ பிள்ளைகளே, பாடுகளும் துயரமும் துக்கம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் இந்த இங்கிருந்து இந்த தேசத்தில் பாடுன்னு வேறொரு தேசத்துக்கு போனால் அங்கே வேறு விதமான பாடு, அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு ஓடுனா அங்கே வேறு விதமான பாடு, அங்கே விட்டு இங்கே வந்தால் இங்கே வேறு விதமான பாடு. அவை பல விதமான பாடுகளுக்கு உடாய் நாம் இக்காலத்து பாடுகள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவை பல விதமான பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில், பலவிதமான பாடுகள். ஒரு அருமையான ஐயா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாராம் தன்னுடைய வாழ்வு, ரொம்ப இந்த முன் ஜாக்கிரதை சொல்லுவாங்களா, அவ்வளவு ஜாக்கிரதையாய், அவ்வளவு ஜாக்கிரதையா எல்லாவற்றிலும் தன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு வியாதி வராம பார்த்துக்கொள்வார், ஒரு சின்ன இருமல் வந்து விடாம காய்ச்சல் வந்து விடாம பார்த்துக்குவாரு, ஒரு சிறு தடை கூட வராதபடி ஜாக்கிரதையை பார்த்து கொள்வார். ஒரு நாள் சைக்கிளிலே அவர் கடை தெருவுக்கு போய் கொண்டிருந்தார். ஒரு பருந்து என்ன செய்தது, வேகமாய் ரோட்டில் போய் கொண்டிருந்த ஒரு பாம்பை வந்து தன்னுடைய காலிலே தூக்கிவிட்டது, தூக்கி மேலே பறந்துருச்சு. அது மேலே அந்த சர்ப்பத்தோடு பாம்போடு பறந்து கொண்டிருக்கிறது, அது அப்படியே கொத்தி கொத்திக்கிட்டே பறந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று அந்த பாம்பு அதோடைய அந்த கழுகுடைய கால்களிலிருந்து அது நழுவி விட்டது, அது நேரடியாக விழுகிறது. விழும் பொழுது இவர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார், சைக்கிள் ஓட்டும் பொழுது கூட ஜாக்கிரதையாக ஓட்டுவார். நேரடியாக அவர் கழுத்தில் வந்து விழுந்தது, அது விழுந்த வேகத்தில் கோபத்தில் ஒரே கொத்தாய் கொத்து விட்டது, அவ்வளோதான், அங்கேயே சுருண்டு விழுந்தார், அவர் மரித்து போனார். பாருங்களேன், ஆகவே எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு இருந்தாலும் தீமை பூமியில் இருக்கிற நாட்களை மனுஷரை தொடரும். ஆனால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இந்த எல்லாவித தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறபடியால் தான் நன்மை நம்மை தொடர்கிறது. ஆரம்பத்திலிருந்து ஆதியிலிருந்து அமலேக்கு அபிராமுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அந்த எல்லா கர்ப்பத்தைகளையும் கர்த்தர் அடைத்து போட்டார். அந்த அமலேக்கா தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்க எல்லா கர்ப்பங்களையும் தேவர் அடைத்து போட்டார். அப்பொழுது அவர் ஐயோ கதறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஐயோ நீ ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், உடனடியாய் அவளை அனுப்பிவிடு. பாருங்க, அவளை அவன் அனுப்பிவிடுகிறான், அனுப்பிவிட்டு அவன் சொல்கிறான், அவன் கடிந்து கொள்ளுகிறான், ஏன் அப்படி நீ சொன்னது சகோதரி என்று ஏன் சொன்னான் என்று கடிந்து கொள்ளுகிறான். பிறகு ஆண்டவர் அந்த கர்ப்பங்கள்லாம் அடைக்கப்பட்டபடியால் ஆபிரகாமை பார்த்து அதுக்காக ஜெபிக்க சொல்கிறார். ஆபிரகாம் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நீங்கள் 21 அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தால், அதிகாமத்தின் புஸ்தகத்தை கடைசி அதிகாரத்தில் 20 கடைசியில் வசனம் சொல்லுது, அவன் எல்லாருக்காய் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அபிமிலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் ஆண்டவர். 21:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பாருங்கள், அவனுக்கு ஒரு தீமையான சூழ்நிலை வருகிறது, ஆனால் அந்த தீமையான சூழ்நிலையை தேவன் நன்மையை மாற்றுகிறார். இது ஆதியிலே அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆரம்ப நாட்களில் நடந்த சம்பவம். இதில் அப்படியே வாங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, எல்லா பரிசுத்தவான்களையும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நூறு அடித்து ஒத்தச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் இரண்டு பேரும் துதித்து பாடினார்கள். அன்று அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டான். மெலித்தா தீவிலை கப்பல் போய் விழுகிறது, அந்த கப்பல் எப்படியோ ஜீவன் தப்பி அவள கரை சேர்றாங்க. அங்கு அந்த சிறைச்சாலை தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல, இங்கு
இந்த மெலிதா தீவில் இருக்கிற அந்த தலைவன் வியாதிப்பட்டவன் சுகமாக்கப்பட்ட அவன் ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க, எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கப்பல் உடைந்த சூழ்நிலை, சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலை, வாழ்க்கையில் மனைவியை எடுத்து போன அது அகோரமான ஒரு சூழ்நிலை, எல்லாவித சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை நாம் காணலாம். தேவனுடைய நன்மை தொடர்வதை காணலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த அகோரமான சூழ்நிலையை சென்று கொண்டிருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், உன் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே உங்களை தொடரும். God bless you.